أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அருளாட்சி புரிகின்ற அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், நல்லோர்கள், உஹாக்கள், இமாம்கள், நம் அனைவர்கள் மீதும் குறைவின்றி நிறைவாக நிகழ்த்துமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, தங்கள் அனைவருக்கும் கஸ்லாத்தின் காணிக்கையான சலாமை கூறி எனது ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாம் அலைக்கும் வஹம்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் தாஹா நபியின் தனி சிறப்புகள். அன்பானவர்களே, நாம் எல்லாம் ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 1000 வயதினுள், அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 950 வயது என்று கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வயது யாருக்காவது தெரியுமா? ஒரு தடவை வானவர் தலைவர் கோமஞ்சி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து தங்கள் வயது எத்தனை என்பதாக கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராஹிலை நோக்கி தங்கள் வயது எத்தனை என்பதாக கேட்டார்கள். அதற்கு ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாம் வானில் ஒரு நட்சத்திரத்தை காண்பித்து அது 70,000 வட்டத்திற்கு ஒரு முறை வரும், அது 70,000 முறை பார்த்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் பார்த்த அந்த நட்சத்திரம் நான் தான் என்று சொன்னார்கள். சுபானல்லாஹ். சகோதரர்களே, சிந்தியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழி யாராலும் கணக்கிட்டு சொல்ல முடியாது. எனவே தான் ஹதீஸ் குதுசில் அல்லாஹ் நபியே, தாங்கள் படிக்காவிட்டால் நான் இந்த பூலோகத்தை படித்திருக்க மாட்டேன் என்று கூறினார். எனவே சகோதரர்களே, தாஹாவின் சிறப்பை விளக்க இது ஒன்றே போதும், இன்னும் பல சிறப்புகள் உள்ளன, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் இன்னொருவரை நேசிக்க பல காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக 4 காரணங்கள், அதில் ஒன்று வெள்ளிரங்க அழகு. நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உலகில் பாதி அழகு பெற்றவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகை பற்றி ஹதீஸில் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா இரவில் எனது கிழிந்த ஆடை தைத்துக் கொண்டிருந்தேன், அப்பொழுது ஊசி கீழே விட்டது, இருளினால் ஊசி கிழக்கவில்லை, அந்த நிறம் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது அடிக்குள் வந்தார்கள். அவர்களின் திருமுக பிரகாசத்தின் வெளிச்சத்தில் தவறு ஊசி பெற்றுக் கொண்டேன் என்று சொன்னார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகை பற்றி வர்ணிக்க வார்த்தையே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகை பற்றி அவர்களே இவ்வாறு, அகி யூசுப் அஸ்பஹு வான் அம்லஹு, எனது சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மஞ்சள் நிறம் கலந்த அழகானவர், நான் வெண்மலையிலும் வெண்மையானவன் என்று கூறினார். எனவே வெளிரங்க அழகில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. ஆஹா, குணத்திலும் பண்பாட்டிலும் குடும்பத்திலும் தனி சிறப்பு பெற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை பற்றி பேச எனக்கு வயதும் இல்லை, தகுதியும் இல்லை. என்றிருந்தாலும் வாழ்வை பயன்படுத்தி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து அவர்களை பின்பற்றி நாளை மலைமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பை பெற்று சிவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இந்த வாய்ப்பை வழங்கியவர்களுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.